ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன மாதம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன த பீக்கீப்பர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படம் வந்து இன்னமும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தை நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம். கிட்டத்தட்ட ஒரு ஜான்விக் ஸ்டைலில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் வந்து லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்கார் இல்லையா. அவரோட பேர் வந்து ஆடம் கிளே. அவர் இந்த மாதிரி ஸ்பிரிங்ஃபீல்டு மெசச்சுவட்ஸில் வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்ட் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து பீக்கீப்பராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ அவர் வந்து யார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலாய்ஸ் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு இவர் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. இப்படி இருக்கிறப்ப எதர்ச்சியாக ரெண்டு பேருக்கும் ஆன கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ வந்து திடீர்னு நம்ம எலாய்ஸ் பார்க்கர் வந்து, சரி ஓகே, நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லிடுறாரு. அப்போ தான் இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னை வந்து யாருமே இந்த மாதிரி கேர் பண்ணதில்லை, ஸோ கேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்போ உடனே வந்து இவங்களும் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக இவங்க ஒரு ஆன்லைன் ஃபிஷிங் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட $2 மில்லியன் வந்து எடுத்துடுறாங்க. அந்த டீம் வந்து ஜீரோ பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆடம் கிளே வந்து நைட் ஆகிடுது. ஸோ நைட் ஆனவுடனே வந்து அந்த வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே போகிறாரு. அப்போ தான் வந்து அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் பார்க்குறாரு. இப்படி இருக்கிறப்ப அவங்க வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்து எஃபிஐ ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவங்க, சரி நீ தான் கொண்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் கிளேவை தப்பாக நினச்சிட்டு அவங்க அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இல்லை நம்ம அவங்க அவரை வந்து தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ இவர் வந்து இதை பண்ணிடல, அவங்க சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார், ஆடம் கிளேவும் வெரானிகா பார்க்கரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எஃபிஐ ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டீம் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து எல்லாமே வயசானவங்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அப்போ தான் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வயசானவங்களை வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஆடம் கிளேட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம என்னால், நான் எஃபிஐ ஏஜென்ட்டாக இருந்துமே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ட்ராக் கூட பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஆடம் கிளேக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சரி ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் போல், இதை வந்து நம்ம களத்தறிஞ்சு அவங்கள எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது இந்த படத்தில் அப்படிங்கிறதான் மீதி படமாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் யார், அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது, பட் ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளே தான். அதையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த ஒரு மியூசிக்கும் சரி, ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜான்விக் ஸ்டைலில் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து இவர் வந்து அடிச்சு போட்டுறாரு. ஸ்வாட் டீம்லேருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இவர் துவம்சம் பண்ணிடுறாரு. ஆனால் இவருக்கு மட்டும் கடைசியில் ஒன்றும் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இவர் தப்பிச்சும் செய்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த படத்தை வந்து மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்குலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லன். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, அப்போ வில்லன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆனால் அந்த வில்லன் வந்து கொஞ்சம் டம்மி ஆக்கின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை இன்னும் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தால் இந்த படம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.